வெல்கம் டு பரம்பரை சமையல். பார்க்க போகிறது பன்னீர் சாண்ட்விச்சுங்க. எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. பண்ண போகிறோம் பன்னீர் பிரெட் சாண்ட்விச் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி நான் வந்து பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் ஒரு வாட்டி ஒரே ஒரு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக, பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகு தூளுங்க. வேறு காரத்துக்கு வேறு எதுவும் நான் போடல, இவ்வளோதாங்க. எப்படி சேர்த்து பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் லைட்டாக கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். இது கூடவே வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். தண்ணி இதுக்கு யூஸ் பண்ணவே தேவையில்லைங்க, யூஸ் பண்ணவே கூடாது. தண்ணி இதுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிக்கணுங்க. இது கூடவே கொஞ்சம் சால்ட்டே சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் கூடவே நம்ம மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பர், கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடைசி நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் எப்படி பிரெட்டு சாண்ட்விச் பண்ணலான்னு பார்க்கலாம். கூட கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிக்கலாங்க. தூவிட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி வச்சுட்டு இப்போ பிரெட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வெண்ணெய் லைட்டாக தாக்கிட்டு நம்ம ஸ்டஃபிங்கை இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேனில் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெயை தடவிக்கலாங்க. இப்போது திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட பிரெட் டோஸ்டர் இருந்ததுன்னா பிரெட் டோஸ்டரில் கூட பண்ணிக்கலாங்க. நான் வந்து தவாவில் தான் பண்ணுறேன் இன்றைக்கி, தவா ரோஸ்ட்டு தான். இந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, திருப்பி பார்க்கலாங்க. இது கூட இதை நம்ம இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபில் எடுத்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.